இந்த வீடியோவில் நம்ம டோட்டலாக ரெண்டு விதமான ஜாப் நோட்டீஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசோட பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ஜாப் வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் அறிவிச்சிருக்கிற வேகன்சி எல்லாமே உங்களுக்கு வந்து 11 மாத கால தற்காலிக பணியிடமா தொகுப்பதி அடிப்படையில் உங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ணணும். இதுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்மேட் எல்லாமே வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்தீங்கன்னா தி ப்ரோக்ராம் ஆஃபீஸர் NTEP டிஸ்ட்ரிக்ட் DP சென்டர் நம்பர் 26 புளியந்தோப் ஹை ரோட் புளியந்தோப் சென்னை 612 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு 4/3/2020 முன்னாடி உங்களுடைய அப்ளிகேஷன் நம்ம கையில் கிடைக்கிற மாதிரி வந்து அனுப்பிச்சிருங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிளான கேண்டிடேட் தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து கால் ஃபார் வந்து பண்ணுவாங்க. இதில் அறிவிச்சிருக்கிற வேகன்சி எல்லாமே உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் வந்து பண்ண போகிறாங்க. இப்போ இதில் வந்து என்னென்ன போஸ்டிங்கெலாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் 2 வேகன்சி வந்து கேட்டிருக்காங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 20,000 பர் மந்த் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்குண்டான கல்வி தேவை நீங்கள் வந்து MBA அல்லது PG டிப்ளமோ வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சவங்க இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். குறைந்தது 1 வருடம் வந்து பணி அனுபவம் வேணும் அப்படின்ற வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் BPM கோஆர்டினேட்டர் 2 வேகன்சி, சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 19,000 பர் மந்த். ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். அதோட சேர்த்து உங்களுக்கு வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ACSM அல்லது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அல்லது ஹெல்த் ப்ராஜெக்ட் அல்லது ப்ரோக்ராம்ஸில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கலாம். உங்ககிட்ட 2-வீலர் லைசன்ஸ் வந்து பெர்மனன்ட் டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் DP லேபரேட்டரி சூப்பர்வைசர் ஒரு வேகன்சி வந்து கேட்டிருக்காங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 15,000 பர் மந்த் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்குனான கல்வி தேதி வந்து பார்த்தீங்கன்னா பேச்சலர் டிகிரி இன் சயின்ஸ் இதோட சேர்த்து உங்களுக்கு வந்து டிப்ளமோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி முடிச்சவங்களும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட 2-வீலர் லைசன்ஸ் வந்து பெர்மனன்ட் லைசன்ஸ் வந்து வேணும் அப்படின்னு மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து சிம்பிளான ஃபார்மெட் தான். இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே சேர்த்து வச்சு அனுப்பிச்சிருங்க. ஸோ இந்த ஜெராக்ஸ் காப்பி எல்லாத்தையும் உங்களுடைய கையெழுத்து நீங்கள் மறக்காமல் போட்டுருங்க. 4/3/2020 உங்களுடைய அப்ளிகேஷன் நம்ம கையில் கிடைக்கிற மாதிரி வந்து பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட சமீர் நிறுவனத்தில் வேகன்சி வந்து கேட்டுக்காங்க. இதில் அறிவிச்சிருக்கிற வேகன்சி எல்லாமே உங்களுக்கு வந்து வாக்கின் இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் வந்து பண்ண போகிறாங்க. இதில் அறிவிச்சிருக்கிற வேகன்சி எல்லாமே உங்களுக்கு வந்து தற்காலிக பணியிடமா கான்ட்ராக்ட் பேசிஸில் உங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பிரிவுகளில் வேகன்சி வந்து கேட்டுக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் சயின்டிஸ்ட் அல்லது ப்ராஜெக்ட் அசோசியேட்ல வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து கேட்டுக்காங்க. BA அல்லது BTEC அல்லது ME அல்லது MTEC வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சவங்க இந்த ஜாப்புக்கு டேரெக்டாக வாக்கு இன்டர்வியூ வந்து போகலாம். இதில் அறிவிச்சிருக்கிற வேகன்சி எல்லாத்துக்குமே நீங்கள் டேரெக்டாக வாக்கு இன்டர்வியூ வந்து போகணும். ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து போஸ்டல் மூலியமாக அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ மினிமம் வந்து ஒரு 55% வந்து மார்க் எடுத்துருக்கணும். இந்த ஜாப்புக்கு ஃப்ரெஷர் அல்லது 3 வருடம் வரைக்கும் பணியனு உள்ளவங்க இந்த ஜாப்புக்கு டேரெக்டாக வாக்கு இன்டர்வியூ வந்து போய்க்கலாம். ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் 2 வருஷம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தா உங்களுக்கு வந்து ஸோ இந்த ரிட்டன் டெஸ்ட் அல்லது இன்டர்வியூ பேஸ் பண்ணி செலெக்ஷன் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 30,000 42,800 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. டோட்டலாக உங்களுக்கு வந்து 2 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கிரேடு ஏ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கிரேடு பி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கிரேடு சி. ஸோ இந்த 3 பிரிவுகள் அறிவிச்சிருக்கிற வேகன்சி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ தான் குவாலிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த டிப்ளமோ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சவங்க இந்த ஜாப்புக்கு வாக்கு இன்டர்வியூ வந்து போகலாம். இந்த ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கிரேடு ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருடம் வந்து பணியனுவும் கேட்டிருக்காங்க. ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கிரேடு பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கிரேடு சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ் டூரேஷன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கிரேடு ஏ BC ஸோ இந்த மூணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் தான். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் செலக்ஷன் வந்து பண்ண போகிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கிரேடு ஏக்கு வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 17,000-22,400 வந்து சொல்லியிருக்காங்க. 6 வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கிரேடு பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21,500 28,100 1 வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கிரேடு சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27,000-34,800 சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 1 வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு இன்டர்வியூ டேட்டு 27/2/2020 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கிரேடு ஏ பி அண்ட் சிக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ 28/2/2020 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் சயின்டிஸ்ட் அல்லது ப்ராஜெக்ட் அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டிங்களுக்கு வந்து இன்டர்வியூ டேட் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ காலையில் 9 மணி வந்து ரிப்போர்ட்டிங் டைம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்வியூ நடைபெறக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சமீர் சென்டர் ஃபார் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் செகண்ட் கிராஸ் ரோட் CIT கேம்பஸ் தனமணி சென்னை 613 அப்படிங்கிற இந்த முகவரியில் தான். ஸோ இந்த ஜாப் ரெண்டுக்குமே உங்களுக்கு வந்து வாக்கு இன்டர்வியூ நடைபெற போகுது. இதுக்கு தனியாக உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மார்க்ஷீட் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து கொண்டு போயிருங்க. ஸோ அனுபவம் இருந்தாலும் உங்களுடைய அனுபவம் சம்மந்தப்பட்ட அந்த சர்டிஃபிகேட்டோட ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ ஒன் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒன் செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் வந்து கொண்டு போயிருங்க. ஸோ இந்த ஜாப்புக்குண்டான அப்ளிகேஷன் ஃபார்மெட் தனியாக வந்து கொடுத்துருக்கிறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் வந்து போயிருங்க. ஸோ இந்த ரெண்டு ஜாப்புக்குண்டான இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் இந்த அப்ளிகேஷனுக்கு எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.